உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். எப்படி அவமானப்படுத்தினாங்கன்னு உனக்கு தெரியாதுக்கா? எனக்கு தான் தெரியும். அதுக்கு காரணம் நீது. இந்த குடும்பம் வேணாம்னு நான் தூக்கி போட்டுட்டு போயிருப்பேன். ஆனா உன்னால அம்மா அப்பா பட்ட அவமானம் சாகுற வரைக்கும் அப்பா நெஞ்சுக்குள்ள முள்ள மாதிரி குத்தும். அதுக்கு காரணம் நீ தானே நினைப்பாங்க நினைப்பாங்கக்கா. அந்த கோபம் இயலாம அவமானம் எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு நம்புவாங்க. உயிர் போற வரைக்கும் அந்த வலி தொடரும் தொடரும்க்கா. அச்சோ சீதா, நீ தப்பு பண்ணாத. மொத்த குடும்பமும் உனக்கு எதிரியா தான் இருக்காங்க. எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம்னு தான் நான் நினைச்சேன். நான் வாழாம போனா அது எனக்கு பாதிப்பு இல்லக்கா. அம்மா அப்பனுக்கு தான் வேதனை, உனக்கும் கெட்ட பேரு. அதனாலதான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்ட இப்போ எல்லாமே சரியாகிட்டு இருக்கு. நீ போனா என்ன அர்த்தம்? தையக்காரின்னு சொன்ன மாமா ரெண்டு பேரும் என்ன மருமகன்னு சொல்றாங்க. மத்தவங்களுக்கு அது வார்த்தை, ஆனா எனக்கு அது அங்கீகாரம். எனக்கு அது கௌரவம். எனக்கு நல்லா தெரியும்க்கா, நான் ராமுக்கு ஏத்த மனைவி இல்ல, இந்த குடும்பத்துக்கும் ஏத்தவ இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அழகில்ல, ஓ அளவுக்கு எனக்கு அறிவும் இல்ல, எந்த தகுதியும் இல்லக்கா. ஆனாலும் என்னைய மருமகன்னு சொல்றாங்க. அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி சந்தோஷத்தை எல்லாம் நான் அனுபவிச்சதே இல்லக்கா. சீதா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இவங்க நல்லவங்க இல்ல, யாருமே நல்லவங்க இல்ல. ஊரை கூட்டி வச்சு என்ன மருமகளேன்னு சொல்லும் போது நீ இல்லாம இருந்தா எப்படிக்கா? அதனால நீ அப்பா பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காம நீ என் கூட வாக்கா. பிளீஸ்க்கா, வாக்கா, வா. சீதா, உனக்காக நான் எந்த அவமானத்தை வேணாலும் தாங்கிப்பேன். மா சீதா போலாம். சீதா, ஏன் நிக்கிற? நீ உட்காரு. உட்காருன்னு சொல்றேல்ல, உட்காரு. உட்காருங்க. செல்வி, அம்மா, ஏன் வேடிக்கை பாக்குற? எல்லாருக்கும் பரிமாறு. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. செல்வி, பரிமாறு. சரிங்கம்மா. சீதா, நீ போய் ராம் பக்கத்துல உட்காரு. சேர்ல உட்கார சொன்னதே பெரிய விஷயம், இதுல இது வேறயா?
ஏங்க சாரிங்க, கதவை தட்டாம நான் வந்திருக்க கூடாது. பரவாயில்ல. அண்ணே, நீங்க சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. சிரிக்கலனா அவ அழகு இல்லையா? மது சிரிச்சாலும் சிரிக்கலைனாலும் அழகுதான். நம்ம ராம்க்கு தான் கொடுத்து வைக்கல. மதுமிதாவுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன் அதை பத்தி பேசுற? இல்ல, அது நாகரிகமா இருக்காதுன்னு சொன்ன. நான் அப்படி பேசிருக்க கூடாது. முடிஞ்சதை பத்தி இப்ப யாரும் பேச வேண்டாம். சாப்பிடுங்க. ஏய், மதுமிதா நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட், அவங்கள ஸ்பெஷலா கவனிக்கணும் சரியா? நல்லா சாப்பிடுங்க அண்ணி, கொஞ்சம் அள்ளி சாப்பிடுங்க. சீதா, இப்போ உனக்கு கொடுக்கற மரியாதை எல்லாம் அப்புறமா உனக்கு நடக்க போற அவமரியாதைக்கு ஆரம்பம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.